ஆன்மீக பரிகாரம் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள். எனதருமை மகர ராசி அன்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் 2025 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வணக்கங்கள். மகர ராசிக்காரங்களுக்கு 2025 மிகப்பெரிய மாற்றத்தை தரப்போர். அது எப்படி சார் மாற்றம் நமக்கு இருக்கும் அப்படின்னா, மகர ராசிக்கு யோகாதிபதி சுக்கிரன் அவர் தனஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார், உங்கள் ராசி அதிபதியோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கார். அப்போ இந்த ஆண்டு உங்களுக்கு பெரிய பெரிய வெற்றிகள் காத்திருக்குன்னு அர்த்தம், செல்வ செழிப்பு காத்திருக்குன்னு அர்த்தம். இன்னொரு புறம் குரு பகவானுடைய பார்வை 9 பார்வை, மகர ராசிக்கு 5 இடத்துல குரு பகவான் இருக்கார். யாம் இருக்க பயமேன்னு அந்த முருகப்பெருமான் சொல்வார் பாருங்கோ, அந்த மாதிரி குரு பகவான் உட்கார்ந்துருக்க அவருடைய பார்வை உங்கள் மீது படுறது வருஷம் துவங்குகிற போதே. அப்போ 2 கிரகங்களுடைய அனுக்கிரகம், ஒரு பக்கம் குருவுடைய பார்வை, நம்மளுடைய எந்த குற்றம் குறை இருந்தாலும் பொறுத்தருளக்கூடிய குரு பகவான் அவருடைய பார்வை, நமக்கு சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் இந்த வருஷம் பெருக போது நம்ம நன்னா சம்பாதிக்க போகிறோம். சுக்கர பகவான் என்ன பண்ணுறது இருக்கார், பெரும் கொடையாக நமக்கு வருமானங்கள் வரப்போகிறது, அதில் சந்தேகம் இல்லை. இன்னொரு புறம் விபரீத ராஜயோகம் நடக்கிறது. அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 12 இடத்துல இருக்கார், சந்திரனோடு சேர்த்துருக்கார். திடீர் மாற்றம் வாழ்க்கையில் வரும். எது தடை நினைச்சோமோ அந்த தடைகள் விலகக்கூடிய அமைப்பு, தடைக்கல்லும் உனக்கு ஒரு படிக்கல்லப்பானார் பாருங்க கவிஞர், அந்த மாதிரி தடையை மீறிந்து வளரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வருஷம் மகர ராசிக்காராளுக்கு வருது. அப்போ நம்ம வந்து குரு பகவான் 5 இடத்துல இருக்காருன்னா என்ன நன்மை, வழக்கம் போல குழந்தை பாக்கியம், 5 குரு பகவான் இருக்காருன்னா குழந்த பாக்கியத்துக்காக எல்லாரும் காத்துட்ருப்பாங்க, குழந்த பாக்கியம் கிடச்சிரும். அந்த மே மாதம் வந்து குரு பகவான் 6 இடத்துக்கு போன பிறகு நம்ம ஹெல்த்தில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். மே மாதத்துக்கு பிறகு நம்ம தவிர்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், கண்ட நேரத்துக்கு சாப்பிடக்கூடாது, நாக்குக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிடவே இருக்கக்கூடாது, உடம்புக்கு எது ஒத்து வருமோ அதை சாப்பிடணும். மகர ராசிக்காரர்கள் குறிப்பாக சீனியர் சிட்டிசன்ஸ் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் இது. 6 இடத்துக்கு குரு பகவான் போகிறார், 6 இடங்கிறது வயிறு, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுக்கும். சிலருக்கு கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம், ஃபேட்டிக் லிவர், இப்படிப்பட்ட பிரச்சனையெல்லாம் கொண்டு கொடுக்கும். அதனால் சாப்பாட்டில் நம்ம கவனமாக இருந்தால் போகிறோம். ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 6 இடத்திற்குரிய புதன் பகவான் நம்ம லாபத்தில் இருக்கார். அப்போ யங்ஸ்டர்ஸுக்கு நல்ல வேலை கிடைக்கும், புதிய வாழ்க்கையை தொடக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நல்ல வேலை கிடைச்சா உற்சாகமாக வரணுமே, அந்த வாய்ப்பு இப்போ உங்களுக்கு இருக்குது. ஆருக்குடைய புதன் பகவான் அப்படி வந்து 11 உட்கார்ந்து மிகப்பெரிய அளவிற்கு உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு வேலை வாய்ப்புங்கிறது உருவாக்கி தரப்போகிறார். 10 இடத்திற்கு அதிபதியான சுக்கிரன் ராசி அதிபதியோடு சேர்ந்தது வேலையினால் நல்ல வருமானம் வரும், அதுவும் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், பிஸ்னஸில் வருமானம், லாபத்தில் புதன் இருப்பதும் 10 இடத்து அதிபதியோடு ராசி அதிபதி சேர்வதும் பிஸ்னஸ் வருமானம். யாருக்கு தான் இனிமேல் அடிமை இல்லை, ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை பூமியில் நற்பார்கோ பாரதியார். அந்த மாதிரி நான் இனிமேல் அடிமை இல்லை, நான் தனியாக பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற எண்ணம் இப்போவே உங்கள் மனசில் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அந்த பிஸ்னஸை எடுத்து பண்ண போகிறீங்க, இந்த ஆண்டு பிஸ்னஸில் ஒரு பெரிய அளவுக்கு வளர்ச்சியை நீங்கள் காண போகிறீங்க. மகர ராசிக்காரங்க பலருக்கு கல்யாணம் முடி வரும், கலப்பு திருமணமாக பலருக்கு இந்த ஆண்டு கை கூட போகுது, காதல் திருமணங்கள் வெற்றி பெறப்போகுது, குடும்பத்துடைய சம்மதம் அதுக்கு கிடைக்க போகுது. பேரண்ட்ஸுடைய சம்மதம் இல்லையன்னு கவலைப்பட்ட யங்ஸ்டர்ஸுக்கு பேரண்ட்ஸுடைய சம்மதம் இப்போ கிடைச்சிருவோம். 7 இடத்துல வந்து செவ்வாய் நீச்சமாக இருக்கார். இப்போ உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர் சில பேர் விலகி போவாங்க, அதுவும் இந்த ஆண்டு நடக்கும். தேவையில்லையே அந்த பிஸ்னஸ்ன்னு விலகி போவாங்க, புதிய பார்ட்னர்கள் சேருவாங்க, அப்படி வாழ்க்கை உங்களுக்கு நல்லா இருக்க போகுது. கணவருடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுக்கணும், கணவன் மனைவி உறவில் இருபாலருமே, ஆண் பெண் இருபாலருமே விட்டு கொடுத்து போகணும். இப்படி நீங்கள் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 சுக்கரன் சனி மனைவியோட சண்டைன்னு இருக்குது, பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா 7 நீச்சம் கணவரோட பிரச்சனைன்னு இருக்குது. அப்போ ரெண்டு பக்கமுமே கணவன் மனைவி உறவில் கவனமாக இருக்க வேண்டிய வருஷம் இந்த வருஷத்தை காட்டுதே. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டீங்கன்னா, விட்டு கொடுத்து போனீங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு திருமண வாழ்க்கையிலையும் வரம் தரும் ஆண்டாக அமையும். படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு குரு பகவானுடைய பார்வையினாலே படிப்பில் நல்ல முன்னேறி வரப்போகிறீங்க, எந்த சந்தேகமும் கிடையாது. அப்போ இந்த ஆண்டு ஒரு நல்ல ஆண்டு. ஆண்டு துவங்குகிற போது 3 இடத்துல ராகு பகவான் இருக்கார், பலருக்கு காது மூக்கு தொண்டை சம்மந்தமான பிரச்சனைகளை கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்குது, த்ரோட் சம்மந்தமான ப்ராப்ளம் வருது,
காது மூக்கு தொண்டை சம்பந்தமாக ப்ராப்ளம் வருதுன்னா அதுக்குள்ள மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். இரண்டாம் இடத்துல சுக்கரன் சனியுடைய சேர்க்கை இந்த பிளாஸ்டிக் சர்ஜன் படித்தவங்களுக்கு அந்த சர்ஜரி படித்தவாளுக்கு ஒரு பெரிய வருமானத்தை கொண்டு வந்து கொடுக்கும். அது மாதிரி இன்ஜினியரிங் படித்த மாணவர்கள் கிராஃபிக்ஸ் படித்த மாணவர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். லாபத்திலே புதன் பகவான் இருப்பதனால காமர்ஸ் படிக்கிற மாணவர்கள் சிஏ படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வளர்ச்சியை இந்த ஆண்டு கொண்டு வந்து கொடுக்கும். ஒரு நல்ல ஆண்டாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு அமைகிறது. அப்போ இந்த ஆண்டில் யாரை வழிபட்டால் நம்ம வாழ்க்கை உயரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வழிபட வேண்டிய தெய்வம் நித்திய கல்யாண பெருமாள். நித்திய கல்யாண பெருமாளை போய் வழிபடுங்க, உங்கள் மன வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதனால அவருடைய வழிபாடு உங்கள் வாழ்க்கையை உயர்த்தப் போகிற ஒரு நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது. ராகு கேது என்ற நிழல் கிரகங்கள், சாயா கிரகங்கள், சர்ப்ப கிரகங்கள், கர்ம கிரகங்கள்னு சொல்கிறோம் பாருங்க, அந்த பயிற்சி மிக முக்கியமானது இல்லையா? அந்த பயிற்சி வந்து இந்த மாதத்து இந்த வருடத்துடைய 18ஆம் தேதி, அதாவது 2025 மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேதுவுடைய பயிற்சி இருக்குது. ராகு பகவான் இப்போ எங்கே இருக்கார் பார்த்தீங்களா, மீனராசியில் இருக்கார். அவர் கும்பராசிக்குள்ளே நுழைய போகிறார். கேது பகவான் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய ராசி கன்னி ராசியில் இருக்கார். அவர் சிம்மராசியில் நுழைய போகிறார். ஆக இந்த கிரகத்துடைய பயிற்சிகள் எல்லாம் அடிப்படையாக வச்சுட்டு தான் இந்த ஆண்டுடைய பலன்கள் நடைபெறும் அப்படிங்கிறதான் மிக முக்கியமான விஷயம். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்கிறோம். இது மிக முக்கியமான வழிபாடு. முருகப்பெருமானுடைய வழிபாட்டை செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் வந்து சேரும். அதே போல் உடம்பில் எந்த ஒரு நோய் நொடிகள் இருந்தாலும் இந்த ஆண்டில் விநாயகரை வழிபட்டால் நோய் நொடிகள் விலகும் என்பது தான் ஜோதிட சாஸ்திரம் நமக்கு எடுத்து சொல்கிறது. பிஸ்னஸில் இருக்கக்கூடிய தடைகளெல்லாம் இந்த ஆண்டு விலகி ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்பட போகிறது அப்படின்னு தெரிகிறது. சனி சுக்கரனுடைய சேர்க்கை செல்வ செழிப்பு தரப்போகிறதுங்க தெரிகிறது. ஸோ 2025ஆம் ஆண்டு நம்ம ராசிக்கு நல்ல ஆண்டாக இருக்கப் போகுது அப்படிங்கிறத கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் நம்ம பார்த்துட்டோம். இந்த 12 ராசிக்கான பலன்களை சொல்லும்போது கோச்சார கிரகங்களின் அடிப்படையிலும் நான் பேசும்போது என்ன நிமித்தங்கள் ஏற்படுறதோ அந்த நிமித்தங்களின் அடிப்படையிலும் தான் உங்களுக்கு நான் பலன்கள் சொல்லியிருக்கேன். அப்போ இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு வந்து எந்த சுவாமியை நான் வழிபட சொல்லியிருக்கேனோ அதை அவசியம் நீங்கள் வழிபடுங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப நல்ல ஆண்டாகவே அமையும். சரி, நாங்கள் கோச்சாரப்படி உள்ள விஷயம் சரி சார், எங்களுக்கு எங்கள் ஜாதகப்படி இந்த ஆண்டு எப்படி இருக்கும்? ஏன்னா அவ்வளவுக்கு ஒரு பிறவி ஜாதகம் இருக்கேன், அந்த பிறவி ஜாதகப்படியும் இந்த ஆண்டு கிரகப்பயிற்சிகள் இருக்கு. ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சி, இதன் அடிப்படையிலும் இந்த ஆண்டு புது வருஷம் எங்களுக்கு எப்படி இருக்கும், தனிப்பட்ட இண்டிவிஜுவலுக்கு பலன் தெரியணும் அப்படிங்கிற நினைச்சேன்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இங்கே இருக்கக்கூடிய அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு எங்களிடம் ஜோதிட ஆலோசனை பெறலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதற்காக காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோபவந்து.